நேர்க்கமணி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் செக் பண்ணோம் அப்படின்னா 100% அப் ட்ரெண்டு, சரிங்களா? இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீன், ஏடிஎக்ஸ் எக்ஸ்டர்னலி பை சான்ஸு. இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 minutes வந்து பார்த்திங்கன்னா கேப் 4 points ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பை பண்ணாமா சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, சூப்பர் ட்ரெண்டும் ஓகே, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் 20 white line 20 above வித் க்ரீன் லைன் நமக்கு தேவை. இப்போ சடனாக பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100% பை சான்ஸு, 343 மேலேயே பை சான்ஸ் தான். இப்போ 15 minutes கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் 3 minutesோட சூப்பர் ட்ரெண்ட் வச்சு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நீங்கள் உடனே என்ட்ரி எடுக்கணுன்றது அவசியம் இல்லை, ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 47, அதாவது 347, அதுக்கடுத்து 353, 360, இதுதான் கடைசி டார்கெட்டு. இந்த வாரத்தில் மினிமம் 30,000 நம்ம எடுக்கணுன்றதை நேற்று வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிடணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக என் பண்ண முடியும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே டயத்தில் ஒரு என்ட்ரி அப்படின்னா ஒரு 2,000 மட்டும் நம்ம ரிஸ்க் வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு 100% ரிஸ்க்கான மார்க்கெட்டில் ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% நம்ம பை சான்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூடாயில். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்க்கலாம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்லுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா ரெண்டு இண்டிகேட்டர் செல்லுக்கும் ஒரு இண்டிகேட்டர் பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலாம். இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பை சான்ஸ் கொடுத்துருந்தோம், சரிங்களா? 5040 மேலே பை சான்ஸு, அது ஒரு 100 points வரைக்கும் போயிருந்தது. இப்போ இந்த இடத்துல என்ன செட் பண்ணலாம்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னென்னா பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸு ஸ்ட்ராங்கான செல் சான்ஸு. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 minutesோட சூப்பர் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸுக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் கிட்டத்தட்ட 40-50 points நியரஸ்ட்டாக இருக்குது. நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் செல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5020 கீழே நம்ம செல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமானா வெயிட் பண்ணணும், ஏன்னா நம்ம என்ட்ரி ப்ரைஸுக்கும் சூப்பர் ட்ரெண்டோட ஸ்டாப் லாஸுக்கும் நியரஸ்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40-50 points இருக்குது, ஜஸ்ட் வாட்ச். ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் தாராளமாக செல் சான்ஸை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்டாப் லாஸு 3 minutesோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ், வெயிட் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ். 5040 மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இல்லை சார், 5040 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், பைக்கு கொடுக்கக்கூடாது. அதே இடத்துல நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸ்னாலும் நம்ம பை தான் பண்ணணும். அது இப்போ என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 1/2 hour கழித்து 1 hour கழித்து ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு செல் பண்ணிக்கலாம். இந்த வாரத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், 30,000 நம்ம எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம், சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, 100% பை சான்ஸ். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீன், ஏடிஎக்ஸு பை சான்ஸு. இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 minutesில் இன்னும் வந்து சூப்பர் ட்ரெண்டு, லாஸ்ட் வீக்கில் நம்ம பை சான்ஸ் கொடுத்துருந்தோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 35,800 கொடுத்தோம், 1,000 points நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த வாரத்தில் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்ம பண்ணலாம். நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிற வேணாம் இவ்வளோ தூரம் ஏறிச்சு இறங்கும் அப்படின்ட்டு. ரெண்டாவது, ஸ்டாப் லாஸு கம்பல்சரி வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணோம், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ண முடியாது. அது எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற, சில நேரத்தில் சார் ஸ்டாப் லாஸ் டிக்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம தெளிவாக சொல்கிறது சூப்பர் ட்ரெண்டு க்ரீன்லேருந்து ரெட்டாகவோ இல்லை ரெட்லேருந்து க்ரீனாவோ சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் எக்ஸிட் ஆகும். அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் என்ட்ரி எடுக்கிறது இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிறது. செல் ட்ரெண்ட்னா செல் ட்ரெண்டில் எப்போல்லாம் செல் கிடைக்குதோ அப்போல்லாம் செல் பண்ணுறது. நம்ம அப் ட்ரெண்டில் செல்லோ டவுன் ட்ரெண்டில் பையோ நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா சில நேரத்தில் மினிமம் ப்ராஃபிட் வரும், மோஸ்ட் ஆஃப் தி டைம் லாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு அமைஞ்சிடும், சரிங்களா? ஓகே, நம்மளே இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு 12 PM ஸ்ட்ராட்டஜியில் மீண்டும் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு அமைட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக நம்ம கற்றுக்கறோம். நம்ம சேனலை ஒரு 1 month வரைக்கும் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வரும், சரிங்களா? ஏன்னா நம்ம டெய்லியும் மை பண்ண சொல்கிறது கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் நம்ம ட்ரேட் பண்ணணுன்றதான் நம்மளோட கண்டிஷன். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் என்ன வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மட்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.